வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் செய்து பார்க்க போறோம். அதுதான் செரட்டை சாய. செரட்டையில எப்படி சாய பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. சோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வீட்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. ஃப்ளேவரும் தந்தூரி ஃப்ளேவர்ல இருந்துச்சுங்க. நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி சமைச்சு பாருங்க. ரொம்பவே வித்தியாசமா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செரட்டை சாய எப்படி செய்யலாங்கறத காமிக்கிறேன். செரட்டை சாய பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத இப்ப நம்ம பாத்துக்கலாம். பால் கால் கப், டீ தூள் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இந்த செரட்டை சாய பண்றதுக்கு நாம ஒரு செரட்டைய எடுத்துறோம். இத நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம இந்த சைடுல இருக்கக்கூடிய நார் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இது நீங்க பெரிய சைஸ் தேங்காய் சரட்டையா இருந்துச்சுனா நல்லா இருக்கும். இது நான் ஒரு மீடியம் சைஸ் சரட்டை தான் எடுத்துக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம நார் எல்லாம் பிரிச்சு எடுக்காம டைரக்டா வச்சோம்னா அந்த நார்ல அந்த தீ வந்து பத்தி எரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நல்ல நார் எல்லாம் எடுத்து இந்த ஷேப்ல நம்ம பண்ணி வச்சிருக்கோம். உள்ளடியும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சரட்டையை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கண் இல்லாத சிரட்டை பார்த்து எடுத்துக்கணும். அதான் நல்லா வரும். கண் உள்ள சிரட்டைனா இது ஒழுங்கா வராது, சீக்கிரமா அடி பிடிச்சி தீ பத்திக்கும். இப்போ முதல்ல நம்ம பாலை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிட்டு இந்த டைம்ல நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நாம சிரட்டைய அடுப்புல வச்சு பாயில் பண்ண வச்சுக்கலாம். சிரட்டையை நாம அடுப்புல டைரக்டா வைக்க போறது இல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல தான் நம்ம வைக்க போறோம். இப்ப நாம இத சிம்ல வச்சுதான் பண்ணணும். அடுத்ததா நாம இப்போ ஒரு கால் கப் தண்ணி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு. பாருங்க அடியில சிரட்டை கரியவே இல்லை. இப்போ உள்ள இருக்க தண்ணி சூடாயிருக்கான்னு பார்க்கலாம். சூடாயிருக்கு. இப்போ தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு டீ தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம ஒரு ஏலக்காவும் சின்ன துண்டு இஞ்சியும் சதைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க இப்போ லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சதுனால நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பால் இதுல சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவர் வரக்கூடிய ஒரு டீ தான் இது. நம்ம தந்தூரி ஃபிளேவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிளேவர் வரும். இப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன சிரட்டையில வச்சிருக்கிறதுனால சீக்கிரமா பொங்கிரும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கணும். அதை மாத்துறது பொங்குறதுக்கு முன்னாடி லைட்டா பொங்கும் போதே நம்ம அதை எடுத்துடலாம் அடுப்புல இருந்து. இது சிம்ல வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொதிக்கிறதுக்கு, இருந்தாலும் நல்ல டேஸ்ட்ல வரும். இப்ப பாருங்க பொங்கி வருது. இந்த டைம்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சின்ன சிரட்டையானதுனால பொங்கி வெளியே வந்துடும்.
பாருங்க நல்லா பொங்கி வருது இந்த டைம்ல நம்ம இறக்கி வெச்சுக்கலாம் இப்போ நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கோம் பாருங்க சிரட்டியோட பின்னாடி தீயதும் பத்திக்கல லைட்டா கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர அது வந்து தீ பிடிக்கல இந்த டீயோட फ्लेவர் நல்லா வருது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்போ நம்மளோட சிரட்டை சாய டேஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டீ பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா உங்க வீட்லயே ஒரு வாட்டி சமைச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா அமைஞ்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்